ஹே ஹேகஸ் வெல்கம் பேக் நீங்கள் பார்த்துருப்போம் ஜிடிபிமல்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து பெட்டா ப்ரீடிங் பண்ணும்போது காமன் மிஸ்டேக்ஸ் மட்டும் பார்ப்போம் அண்ட் யார் யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு புரியும் சப்போஸ் அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தப்போ நம்ம பெட்டா ப்ரீட் ஆகியிருக்காது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டேக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபீமேலை வந்து ஒரு பேரியர் இல்லாமல் அப்படியே எடுத்து போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க எப்பொழுதும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேரியர் மாதிரி வைங்க அதுக்கு இதோட எல்லாத்தோடய மிஸ்டேக் என்னன்னா ஃபீமேலையும் மேலேயும் ஒரே நாளில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க முதல்ல வந்து மேலே வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த டேங்க்கில் விட்ருங்க அந்த டேங்க் அதுக்கு வந்து பழக்கப்படுத்திக்கிட்ட பிறகு இந்த மாதிரி விடுங்க முக்கியமான விஷயம் ஃபீமேலுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்பெரண்டாக ஒரு கப்பு வச்சு போடுங்க இப்போ ரெண்டாவது வந்து எல்லோரும் ஆல்மண்ட் லீஃபை வந்து ஃப்ளோட் பண்ண வச்சு அதுக்கு மேலே வந்து அது கீழே வந்து பபுல் நெஸ் கட்ட வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா வந்து ஆல்மண்ட் லீஃப் பானால் கீழே முழுக்கி போடலாம் அதனால் நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை போடுங்க அதுக்கப்புறம் ஒரு பிளான்ட்டை வந்து வைங்க இப்போ நான் எதுக்கு பிளான்ட் வைக்க சொன்னேன்னா ஒரு வைல்டு ஹேபிட்ட வந்து அது உணரணும் அதுக்காக வந்து நீங்கள் வைங்க அப்போ தான் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும் இந்த மாதிரி வந்து உங்கள் மேல் வந்து உங்கள் ஃபீமேலை துரத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி துரத்தும் போது அதோடய ஹைடிங் ஸ்பாட் மாதிரி தேவை என்கிட்ட இருந்த எல்லா பிளான்ட்ஸ்லேயும் ஆப்பிள்ஸ் நெல் முட்டை வச்சிருச்சு ஸோ இதில் வைக்க முடியாது அண்ட் இப்போதைக்கு வேறு குவாரண்டைனால் நல்லா வாங்க முடியல இதான் இருந்துச்சு ஸோ இதை யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆல்மண்ட் லீஃப் போட்டிருங்க பிகாஸ் இன்ஃபோசோரியா வளரும் தண்ணியை எல்லோ கலரில் இருக்கிறதுக்கும் ஆல்மண்ட் லீஃப் தான் காரணம் டேனின்ங்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் ஸோ நல்லது தான் அது அண்ட் இந்த மாதிரி பபுளஸ் களைஞ்சோடனே ஓகே ப்ரீடிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் மேலே எடுத்து போட்டுருவாங்க அந்த மாதிரி இல்லை மேல் வந்து துரத்தும் போது இந்த மாதிரி பபுலஸ் கலையும் ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருந்தால் மட்டும் எடுங்க அப்போ இருந்துச்சுன்னா அதில் முட்டை இருக்குதுன்னு அர்த்தம் அது எல்லோ கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் மேல் வந்து இந்த மாதிரி ஃபீமேல் அடிக்கும் போது ஓகே ப்ரீட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுருவாங்க அப்படிலாம் இல்லவே இல்லை இந்த மாதிரி தான் ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கும் அடி பயங்கரமாக வாங்கும் அப்போ போல இருக்காதிங்க வேணும்னா ரொம்ப அடி வாங்கிச்சின்னா எடுத்து நீங்கள் அதே மாதிரி கிளாஸ் பேரியர் மாதிரி ஒன்று வச்சு அது உள்ளே போட்டு வைங்க கொஞ்சம் நாளைக்கு போட்டு வைங்க அதுக்கும் திரும்பி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க திரும்பி அரிசிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பேரை மாற்றுங்க தென் எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன இருந்துன்னா வேறு வேறு ரகத்தை எடுத்து க்ராஸ் பண்ணுவாங்க ரகான் அ க்ரௌன் டெய்ல் ஹாஃப் மோன் அதுக்கப்புறம் ப்ளக்கார்டு ஹாஃப் மோன் அந்த மாதிரி எடுத்து எடுத்து பண்ணுவாங்க மாதிரி பண்ணாதீங்க இது ரெண்டுமே வந்து ஹாஃப் மூன் தான் இது வந்து மேல் வந்து ப்ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்னொரு மேல் எகிரி குதிச்சு பக்கத்தில் இருக்கிற டேங்க் போயிடுச்சு எப்படி போச்சுன்னு தெரில ஆக்சுவலி நான் சின்ன டேங்க்கில் தான் வச்சுருந்தேன் எகிரி குதிச்சு அந்த ஷீட் போயிடுச்சு அதனால் வந்து சண்டை போட்டதில் ரக்கையெல்லாம் ரொக்கையெல்லாம் கிழிஞ்சிடுச்சு ரெண்டுமே ஹாஃப் மூன் தான் அதுக்கப்புறம் வந்து ப்ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க எல்லோரும் நல்லா ஃபீட் பண்ணுவீங்க ஆனால் வந்து எல்லாம் பெல்லட்டை போட்டு ஃபீட் பண்ணுவீங்க பெல்லட்டை போட்டு ஃபீட் பண்ணாதீங்க லைஃப் விட்டை போடுங்க அப்போ தான் வந்து ஃபீமேலுக்கு எக் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பெலட் ஃபுட் போட்டிங்கன்னா உங்கள் ரிசல்ட் வந்து பயங்கரமாக அடி வாங்கும் இது எல்லாத்த விட இம்பார்ட்டண்ட் வந்து வாட்டர் லெவல் தான் நீங்கள் வாட்டர் லெவல் வந்து எப்பொழுதும் ஷாலோவாக வச்சுக்கோங்க அதாவது நீர் மட்டும் குறைவாக இருக்கணும் ஏன்னா அந்த குட்டி எல்லாம் வந்து அந்த பபுள் நெஸ்டில் தான் தங்கியிருக்கும் அதுக்கு வந்து ரெக்கை அவ்வளோவா முளைச்சிருக்குது ஸோ கீழே ஸ்விம் பண்ண தெரியாது ஸோ கீழே விழும் மேல் தான் எடுத்துகிட்டு போய் மேலே மேலே வைக்கும் நீங்கள் நிறைய நிறைய ஹைட்டில் வச்சுருந்திங்கன்னா மேல் போய் கீழே விழுற குட்டி எடுத்துகிட்டு போய் மேலே வைக்க சிரமம் போடும் அதனால் கம்மியாக வைங்க அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் செகண்ட் பார்ட் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் தம்சம் பட்டன் கொடுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்